ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புதிய வீடியோவில் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஸோ இன்றைக்கான நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஎன்டி டிரான்ஸ்ஃபார்மர் போட்ட ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்ட 5.1 ஆம்ப்ளிஃபையர். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் கெப்பாசிட்டிக்கு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆம்பியர் ப்ளஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆம்பியருக்கு வைண்டிங் பண்ணியிருக்கோம். ரெண்டுலையுமே நம்ம பயன்படுத்திருக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே டிரான்சிஸ்டர் மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ரோலாஜிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலையுமே மாடின் ஆடியோஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி சேம் அக்ரலிக் பேனல் தான் ரெடி பண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெடி பண்ணக்கூடிய அக்ரலிக் பேனல் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ரொம்பவே குவாலிட்டியான அக்ரலிக் பேனல் வந்து போடுவோம். நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா டேமேஜே ஆகாது. ஸோ அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான பேனல். என்ன ரீசன் சொன்னால் இது ஒரு திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அக்ரலிக் பேனலோட இது வந்து திக்னஸாக இருக்கும். நான் வேணா உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் வச்சு காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மார்க்கெட்டில் வரக்கூடிய ரெகுலர் அக்ரலிக் பேனலு. ஸோ நம்ம ரெடி பண்ணக்கூடிய அக்ரலிக் பேனலை பாருங்கள். ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ்ஸு இதை விட இந்த நம்ம ரெடி பண்ணுறது டபுள் மடங்கு இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகாது, பெண்டும் ஆகாது. இதை வந்து பாருங்கள், நம்ம பேனலே வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சு தான் இருக்குது, ஆல்ரெடி வந்ததே வளைஞ்சு தான் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. அதே மாதிரி பேனல் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ மட்டும் கிடையாது உள்ளே வந்து. ஸோ நம்ம ஸ்க்ரூ பண்ணிடுறதுனால அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகி வராது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பக்கவாக வந்து ஃபிட்டிங் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் பேனலில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு சப் ஊஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோல், கீழே வந்து பார்த்திங்கன்னா டிவிடி ஆக்ஸ் யூஎஸ்பி. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2.1 5.1 சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோவாகவும் 5.1 நீங்கள் சுவிச்சிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நம்ம இதில் கொடுத்துருப்போம். அடுத்தபடியாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான கண்ட்ரோல். இனி அந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரியருக்கான கண்ட்ரோலுங்க, இது சென்டர் கண்ட்ரோல். அப்புறம் ஸோ எல்லாத்தையுமே கூட்டி குறைக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். அதுக்காக நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து பயன்படுத்தியிருப்போம். இது பவர் ஆன் ஆஃபுக்காக வரக்கூடிய சுவிட்ச் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்ப்ளிஃபையருடைய இன்டீரியரில் பார்க்கணுன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28028 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்யூர் காப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ், டவுட்டே கிடையாது. அந்தளவுக்கு பக்காவான குவாலிட்டியான காப்பர் போட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணி வாங்கியிருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, நம்மளுக்குனாக ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வாங்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மருங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டயோட்ஸ் வந்து பாருங்கள். எல்லாருமே என்ன நினப்பாங்கன்னா மெட்டல் டயோட்ஸ் போட்டால் தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டே வந்து மக்களை க்ரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ மெட்டல் டயோடோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா 35 ஆம்பியர்ஸ் தான். பட் நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா 40 ஆம்பியர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ 10 ஆம்பியரை நாளுங்கும் போது நம்மளுக்கு 10+10+10. ஸோ 40 ஆம்பியர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அவுட்புட்டு. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு செக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர் வந்து 10,000 எம்எஃப்டியில் 50 வோல்ட், அதுவும் சாமாவுடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பவர் ஃபேக்ட்ரு பக்காவாக இருக்கும். அடுத்து ப்ரோலாஜிக்னு வந்து பார்த்திங்கன்னா மார்டின் ஆடியோஸுடைய லேட்டஸ்ட் 2022 ப்ரோலாஜிக் தான். ரெண்டு ஆம்ப்ளிஃபையர்லையுமே யூஸ் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஆடியோ குவாலிட்டி வைஸ். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ டெஸ்ட்டும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ தேவைன்னா பாருங்கள், இந்த ஆம்போடைய ஆடியோ டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 5 சேனலுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா தொஷிபாவுடைய ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் பாருங்கள், தொஷிபாவுடைய ஒரிஜினல் 2SC5200 2SA1943. ஸோ இதோடைய அவுட்புட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு மினிமம் 100-150 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் எடுக்க முடியும் ஒரு சேனலுக்கு. ஸோ நீங்கள் 5 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக 750 வாட்ஸ் ஆர்எம்எஸ் வந்து எடுக்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர், சப்வூஃபருக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மகாராஜாவுடைய 4 டிரான்சிஸ்டர் மோனோ.
ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான போர்டு தான் நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்குமே பக்காவான ஆடியோ ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ரிலே போட்டு தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி சென்சும் இருக்கும். ஸோ ஆம்ப்ளிஃபையரில் வந்து டிஸ்டார்ஷன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலே வந்து கட் ஆஃப் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தாங்க ஆம்ப்ளிஃபையரோடைய ஓவரால் வியூ. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பக் கன்வெர்ட்ரு யூஎஸ்பி போர்டுக்காக யூஸ் பண்ணியிருப்போம் பக் கன்வெர்ட்ரு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சக்தி பிராண்டோடைய 5-channel டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்சிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தொஷிபாவுடைய 2AC5200 2SA1943 தான். அடுத்து சப்புக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் ஆடியோஸுடைய 4-transistor மோனோபோர்டு. இந்த மோனோபோர்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் உங்களுக்கு பெர் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 100-150 watts வரைக்கும் ஆர்எம்எஸ் எடுக்க முடியும். நீங்கள் ஒரு 8-inch 10-inch சப் ஊஃபர் வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, சப் ஊஃபரில் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரில் 8-inch 10-inch வரைக்கும் நீங்கள் லோட் பண்ணிக்க முடியும். இருந்தாலுமே 8 inches யூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டான ஆடியோ ரிசல்ட்டுக்கு. அதே மாதிரி இம்பிடன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 ohms இம்பிடன்ஸுக்கு நல்ல சூப்பரான அவுட்புட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப் ஊஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 4-8 ohms யூஸ் பண்ணிக்கலாம். பட் 4 ohms லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 28028 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். இதுவும் நம்ம வைண்டிங் பண்ணி ரெடி பண்ணுறதான் ஃப்ரெண்ட்ஸ். பவர் சப்ளைக்கும் நம்ம ஆஸ் யூஷுவல் போடக்கூடிய 10A 10G 3 nix உடைய ஒரிஜினல் டயோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதுக்கும் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம யூடி ஆடியோஸோடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து சன் பிராண்டோடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு செட்டோடைய ஓவரால் வியூ இவ்வளோ தாங்க. இனி இதோடைய ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி ஆடியோ சாம்பிள்ஸ் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்ப்ளிஃபையருங்க, ஃபஸ்ட் ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ப்ளூ லைட்னிங் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த கஸ்டமருடைய விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட்னிங்கு. இவங்க வந்து ஒயிட் கலரில் லைட்னிங் கேட்டிருந்தனால ஃபுல்லுமே ஒயிட் கலரில் லைட்னிங் வந்து கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ரெடி பண்ணி வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.